ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரிமைனிங் கிளாஸஸ் பற்றி பார்ப்போம். சரியா, ரிமைனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு கிராமர் இருக்குது, கலெக்டிவ் நவுன் அப்படின்னு ஒரு கிராமர் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். சரியா, நேற்று பார்த்ததில் ஒரு கிராமர் பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? ப்ளூரல் நவுன்ஸ் பற்றி பார்த்தோம், அப்படி தானே? அதேமாதிரி இங்கே வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நவுன் நவுன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஃபைவ் நவுன்ஸ் வந்து ஃபைவ் கைண்ட்ஸ் இருக்குது. சரியா, நவுனில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது? ஃபைவ் கைண்ட்ஸ் இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன் அப்படின்னு ஒரு ஃபைவ் இது இருக்குது. அதில் நம்ம கலெக்டிவ் நவுனை பற்றி என்ன செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா, கலெக்டிவ் நவுன்னா என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை பற்றியோ, பீப்புளை பற்றியோ, பிளேஸை பற்றியோ, அனிமல்ஸை பற்றியோ சொல்லக்கூடியது என்னது? கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ்னு என்னது? நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம், திரும்ப நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சேர்த்து வச்சுருக்கிறது கூட்டமாக நிறையா அர்த்தம், ஓகேவா? நிறையா கும்பலாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அதை மீன் பண்ணுறது தான் கலெக்டிவ் நவுன், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே இருக்கிறத பாரு. சர்க்கிள் த நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ்ஸு. கீழே உள்ள அந்த த்ரீ சென்டென்ஸில் நீ என்ன பண்ணணும்னா, நவுன்ஸை என்ன பண்ணணுமா? சர்க்கிள் பண்ணணுமா. சரியா, நவுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பீப்புள், ஆர் பிளேஸ், இல்லைனா அனிமல்ஸ், இல்லைனா ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா ஏதாவது ஒரு திங்ஸ். சரியா, அதை பற்றி சொல்கிற அதுதான் என்னது? நவுன், ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து நீ என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ரவி, ஃபஸ்ட்டு இது லைன் பாரு. ரவி வாஸ் ட்ராயிங். இதில் எது வந்து நவுனு? ரவி தான் என்னது? நவுன். அப்போ ரவி என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். அடுத்து சீலா ஏட் அண்ட் ஆப்பிள். இதில் எது நவுனு? சீலா நவுனு, ஆப்பிள் ஒரு நவுனு. ஆப்பிள் ரெண்டையும் சர்க்கிள் பண்ணிக்கோ, ஓகேவா? அடுத்து ஸ்மிதா லிவ்ஸ் இன் மும்பை. இதில் எது நவுனு? ஸ்மிதா மும்பை. இது எல்லாமே என்னது? நம்ம சர்க்கிள் பண்ண எல்லாமே என்னது? நவுனு. இது எல்லாமே ஒரு பர்சனோட நேம், ஓகேவா? பர்சனை வந்து குறிக்குது. இது ஆப்பிள், ஒரு திங், ஒரு பொருள். மும்பை ஒரு பிளேஸ், ஓகேவா? இது எல்லாமே என்னது? நவுன், நவுன்ஸ், ஓகேவா? அடுத்து கீழே உள்ள சென்டென்ஸை பாரு. சம் நவுன்ஸ் ரெஃபர் டு பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், ஆர் ஆப்ஜெக்ட். மிஸ் சொன்ன நவுன் வந்து எதை ரெஃபர் பண்ணும்? பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ், ஆப்ஜெக்ட், அதை தான் ரெஃபர் பண்ணும், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாரு. சம் நவுன்ஸ் ரெஃபர் டு எ குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ், ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் கைண்ட்ஸு. அதே கைண்ட்ஸில் என்ன பண்ணுவோம்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ, அனிமல்ஸையோ, ஆப்ஜெக்டையோ மீன் பண்ணுறது என்ன தான்? தீஸ் நவுன்ஸ் ஆர் கால்டு கலெக்டிவ் நவுன்ஸ். நான் சொன்னல குரூப் ஆஃப், ஒரு நிறைய பேர். சரியா, ஒரு ஆளை மீன் பண்ணுறது என்னது? அது நவுன், ஓகேவா? குரூப் ஆஃப் பீப்புளாக நவுன் ரெஃபர் பண்ணுறது அது என்னதுன்னா கலெக்டிவ் நவுன். அது என்னது? கலெக்டிவ் நவுன்ஸ், ஓகேவா? அது கீழே உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார். எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஒரு கிரேப்ஸ்னால், ஒரு கிரேப்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ கிரேப் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே ஒரு கிரேப். இப்போ பஞ்ச் ஆஃப் கிரேப்னால் என்னது? பஞ்சுனா என்னது? கொத்து. ஒரு கொத்தில் எவ்வளோ இருக்கும்? நிறையா இருக்கும், ஒன்றா இருக்கும். ஒரு கிரேப் இருக்குமா இல்லை நிறைய கிரேப்ஸ் இருக்குமா? நிறைய கிரேப்ஸ் இருக்கும். அதனால தான் என்னது? எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், ஒரு கொத்து கிரேப்ஸ். ஒரு கொத்து கிரேப்ஸில் எவ்வளோ இருக்கும் கிரேப்பு? நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் இது என்னது? பஞ்ச் அப்படிங்கிறது என்னது? கலெக்டிவ் நவுன். பஞ்சுங்கிறது என்னது? கலெக்டிவ் வேர்ட், கலெக்டிவ் நவுன், ஓகேவா? அது கீழே இன்னொரு டூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எனக்கு. எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். இதான் என்னது? ஒரு கூட்டமான, ஒரு நிறைய என்னது? ஃபிஷ் அப்படின்னு மீனிங், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இது பாரு. எ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ். ஃப்ளோக்னால என்னது? கூட்டம்தான். ஃப்ளோக்னால என்னது? கும்பல், மந்த மந்தையாக கும்பலாக போகும்ல, பறந்து போகும்ல பேர்ட்ஸு. அதுதான், ஓகே, ஃபைன். கீழே உள்ளது பாரு. சம் Sometimes we can use the same collective noun to denote different groups of things, animals or people.
சம்டைம் வந்து ஒரு சில நேரம் என்ன ஆகுமா, வி கேன் யூஸ் த சேம் கலெக்டிவ் நவுன் டு டினோட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் திங்ஸு, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் வேறு விதமான திங்ஸு, அனிமல்ஸு, பீப்புள்ஸ்க்கு என்ன ஆகுமா, இந்த கலெக்டிவ் நவுன் என்ன ஆகும், யூஸ் ஆகும், யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு புரிஞ்சிச்சா? அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10 எடுங்க. பேஜ் நம்பர் 10 எடுத்தாச்சா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வேறு விதமான குரூப் ஆஃப் பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அதுக்கெல்லாம் வந்து பீப்புள், அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்களே, அது என்னென்ன, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு 1, 2, 3, 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று பாரு, எ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ், ஒரு கூட்ட கூட்டமான என்னது, ஒரு கூட்ட பேர்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து எ ஃப்ளோக் ஆஃப் ஷீப், ஃப்ளோக்குங்கிறது என்னது, கூட்டம், இதுதான் கலெக்டிவ் நவுன். சரியா, திக்கு பிளாக்ல இருக்குல்ல, அதுதான் கலெக்டிவ் நவுன். ஓகேவா? அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, எ ஃப்ளோக் ஆஃப் ஷீப் பார்த்தாச்சு. சரியா, இது கூட்டமான சம்மரி ஆடு. ஷீப்னா என்னது, சம்மரி ஆடு. ஓகேவா? அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு, எ பேக் ஆஃப் ஊல்ஸ், ஊல்ஃப்னா என்னது, ஊல்ஃபு, ஊல்ஃப்னா ஒன்று சொல்லலாம். சரியா, WOLF, ஊல்ஃப் அப்படின்னா ஒரே ஒரு ஊல்ஃப்னு அர்த்தம். சரியா, ஒரே ஒரு ஓனாய். சரியா, அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எஃப் நம்ம வந்தால் என்ன பார்த்தோம், ப்ளூரல்ஸில் எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் போடணும்னு பார்த்தோமா, அந்த இது இங்கே வந்திருக்கு பாரு. எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் போட்டால் அது என்னது, ப்ளூரல்ஸ், நிறைய இருந்தால் அதை ப்ளூரல்ஸில் தானே சொல்லணும். இப்போ என்னது, ஊல்ஸ், ஏ பேக் ஆஃப் ஊல்ஸ், பேக் ஆஃப் ஊல்ஸ் அப்படின்னா என்னது, நிறைய கூட்டமான ஊல்ஸ்னு அர்த்தம். பேக்னான என்னது, குழு, ஒரு குழுவா, குழுனா என்னது, அதில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தானே. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு, ஏ பேக் ஆஃப் டாக்ஸ், ஏ பேக் ஆஃப் டாக்ஸ், நிறைய டாக்ஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே பாரு, ஏ ஹர்ட், ஏ ஹர்ட் ஆஃப், ஏ ஹர்ட் ஆஃப் கவுஸ், ஏ ஹர்ட் ஆஃப் கவுஸ். ஓகேவா? ஹர்ட்னா என்னென்னா மந்தை, மந்த மந்தையா, கூட்டம் கூட்டமாக அப்படின்னு சொல்லுவோமா, எ ஹர்ட் ஆஃப் கவுஸ். அடுத்து எ ஹர்ட் ஆஃப் ஷீப், எ ஹர்ட் ஆஃப் ஷீப், இது தான் அது எல்லாம். அடுத்து கீழே உள்ள நெக்ஸ்ட் இது உள்ளதை பாரு, ஐடென்டிஃபை த கரெக்ட் கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபார் ஈச் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ரெஃபர் டு த கிவன் ஹெல்ப் பாக்ஸு. கீழே உள்ள அந்த பாக்ஸில் கொடுத்துருக்குற வேர்டெலாம் என்னது, கலெக்டிவ் நவுன்ஸ். இதை என்ன பண்ணணும்னா, குரூப் ஆஃப் அனிமல்ஸோட நேம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நேராக கரெக்டான வேர்டை எடுத்து என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரைட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏ போட்டிருக்கா, ஃபஸ்ட்டு ஏ பாரு, டேஷ் ஆஃப் லயன்ஸ், லயன்ஸ்க்கு என்ன வரும், பிரைட்டு, BRIDE, பிரைட்டு, ரைட் பண்ணிக்கோ. அடுத்து பி, டேஸ் ஆஃப் எலிபண்ட்ஸ், டேஸ் ஆஃப் எலிபண்ட்ஸ்க்கு என்ன வரும், ஹர்ட், HERT, ஹர்ட்டு. அடுத்து சி போட்டிருக்கா, எழுதியாச்ச மேலே உள்ள ரெண்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு சி, ஓகேவா, டேஸ் ஆஃப் லியோபார்ட், லியோபார்ட்னு என்னது, சிறுத்தை புலி. ஓகேவா? டேஸ் ஆஃப் லியோபார்ட் என்ன வரும், லீப், LEAB, லீப். அடுத்து பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோ, 11 எடுத்தாச்சா? ஓகே, ஃபைன். அடுத்து டி, டேஸ் ஆஃப் மங்கீஸ், டேஸ் ஆஃப் மங்கீஸ், சார்ட்டர், CHATTER, சார்ட்டர், ரைட் பண்ணியாச்சா? அடுத்து நெக்ஸ்ட்டு, டேஸ் ஆஃப் பேர்ட்ஸ், டேஸ் ஆஃப் பேர்ட்ஸ், ஃப்ளோக், ஃப்ளோக், FLOCK, ஃப்ளோக், ரைட் பண்ணியாச்சா? அடுத்து டேஸ் ஆஃப் ஊல்ஸ், டேஸ் ஆஃப் ஊல்ஸ், பேக், BACK, பேக், ரைட் பண்ணியாச்சா? அடுத்து டூன் போட்டிருக்கா, மேட்ச் த ஃபாலோயிங் கலெக்டிவ் நவுன்ஸ் டூ ஃபார்ம் சென்டென்சஸ்ஸு. இந்த பக்கம் என்ன இருக்குது, கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்குது. சரியா, இந்த பக்கம் சென்டென்ஸ் இருக்குது. சரியா, இந்த பக்கம் பாதி சென்டென்ஸ், இந்த பக்கம் பாதி இருக்குது. சரியா, இது கூட என்ன செய்யணுமா, இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும், இந்த கலெக்டிவ் நவுனோட என்ன செய்யணும், சென்டென்ஸ் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ மேட்ச் பண்ணலாமா, மேட்ச் பண்ணலாமா?
ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? ஏ கொடுத்துருக்கா? ஏல என்ன இருக்கு? எ லிட்டர் ஆஃப் பப்பீஸ். எ லிட்டர் ஆஃப் பப்பீஸ். பப்பீஸ்னு என்னது? சின்ன டாக் இருக்குல்ல அது, சரியா? அதுக்கு இங்கே எது மேட்ச் ஆகும் பாரு, டாக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே எந்த சென்டென்ஸ் இருக்கு? ட்ராங் எ ஹியூஜ் பவுல் ஆஃப் மில்க். பப்பீஸ் மில்க் குடிக்கும்ல, ட்ராங் எ ஹியூஜ் பவுல் ஆஃப் மில்க். அதுக்கு நேராக அந்த சென்டென்ஸ்க்கு நேராக மேட்ச் பண்ணிக்கோ, மிஸ் மேட்ச் பண்ணியிருக்க பாரு, அதேமே பண்ணிக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு மேட்ச் பண்ணியாச்சா? செகண்ட் ஒன் பார்க்கலாமா? எ ஹைவ் ஆஃப் பீஸ், ஒரு கூட்டுத்தேன், சரியா? எ ஹைவ் ஆஃப் பீஸ், தேன் கூடு இருக்குல்ல, தேன் கூடு, ஓகேவா? அதில் நிறைய தேன் இருக்கும்ல, அதான் கலெக்டிவ் நான், ஓகேவா? அதுக்கு எது மேட்ச் ஆகும் பாரு. எ ஹங் ஃப்ரம் அவர் ரூஃப், இந்த இருக்கா? எ ஹங் ஃப்ரம் அவர் ரூஃப். நம்மளுடைய வீட்டில் உள்ள ரூஃபில் தானே தொங்கிட்டு கிடக்கும், ஹங்னா எனது தொங்குறது, சரியா? ஹங் ஃப்ரம் அவர் ரூஃப். ஓகே, அதுக்கு நேராக மேட்ச் பண்ணிக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாமா? எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், நிறைய கூட்ட கூட்டமான ஃபிஷ் எங்கே இருக்கும்? எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், இதுக்கு என்ன மேட்ச் பண்ணலாம் பாரு. ஸ்விம் டுகெதர் இன் த டேங்கு. ஃபிஷ்ஷு இதில் இருக்கும், டேங்க்கில் வச்சுருப்பாங்களே, அது என்ன பண்ணும்? ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, ஸ்விம் டுகெதர் இன் த டேங்க், அதுக்கு நேராக மேட்ச் பண்ணு. அடுத்து எ ப்ரைட் ஆஃப் லயன்ஸ், எ ப்ரைட் ஆஃப் லயன்ஸ். ப்ரைட் ஆஃப் லயன்ஸ்க்கு என்ன மேட்ச் ஆகும்? இந்த மூணு என்ன செஞ்சாச்சு? மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ எது மேட்ச் பண்ணாமல் இருக்குது? இந்த ரெண்டு, இந்த ரெண்டில் எது வரும்? ரோட் அட் ஈச் அதர். ரோர்னா என்னது? ரோர்னா என்னது? சிங்க உருமம்ல அந்தது, ஓகேவா? கர்ச்சனை சொல்லுவோம்ல அந்தது. ரோர்டு அட் ஈச் அதர், இதுக்கு நேரம் மேட்ச் பண்ணிக்க. ஃபோர்த் ஒன். அடுத்து ஃபிஃப்த் ஒன், அண்ட் ஸ்வாம் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். லாஸ்டில் என்ன இருக்குது? ஃப்ளை நெக்ஸ்ட் டு மீ, அது சென்டென்ஸ் தான் இருக்குது, சரியா? அதான் இதுக்கு நேரம், இதுக்கு என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். அதுக்கு நேரம் என்ன செஞ்சிரு? மேட்ச் பண்ணிடு. பண்ணியாச்சா? ஓகே ஃபைன். அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே உள்ளது பாரு. அண்டர்லைன் த வேர்ப் அண்ட் சர்க்கிள் த கலெக்டிவ் நவுன் இந்த கிவன் சென்டென்சஸ். கீழே கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் என்ன பண்ணணுமா? வேர்ப்பை என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணணும். கலெக்டிவ் நவுன் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும், ஓகேவா? கீழே உள்ள சென்டென்ஸ் பாரு, இந்த சென்டென்ஸு. ஆன் ஆர்மி ஆஃப் ஆண்ட்ஸ் ஒர்க்ஸ் டுகெதர். இந்த சென்டென்ஸில் எது கலெக்டிவ் நவுனு? ஆர்மி தான் என்னது கலெக்டிவ் நவுனு. எது வேர்ப்பு? வேர்ப்னா என்னது? ஒரு செயல், நம்ம செய்கிறது, ஓகேவா? எது வேர்ப்பு? ஒர்க்ஸ். இது தான் என்னது? வேர்ப், ஓகேவா? வேர்ப் அண்டர்லைன் பண்ணியாச்சு, கலெக்டிவ் நவுனை சர்க்கிள் பண்ணியாச்சு. ஓகே, கீழே உள்ளது பாரு. நோட்டீஸ் தட் த கலெக்டிவ் நவுன் ஆர்மி இஸ் ஃபாலோடு பை த வேர்ப்பு. ஆர்மிங்கிறது எதை ஃபாலோ பண்ணியிருக்கு? வெர்ப்பு தான் என்ன செஞ்சுருக்கு? ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து யூஸ்வலி கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் ஃபாலோடு பை த சிங்குலர் ஃப்ரம் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ப்பு. கலெக்டிவ் நவுன் வந்து ஒரு சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் எ வெர்பை தான் என்ன செஞ்சுருக்குமா? ஃபாலோ பண்ணியிருக்கும், சரியா? அடுத்து கீழே எக்ஸாம்பிள் பாரு. ஒரு டூ எக்ஸாம்பிள் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, சரியா? எ க்ரௌட் ஆஃப் பீப்புள் லீவ்ஸ் த பில்டிங். இதில் எது கலெக்டிவ் நவுனு? க்ரௌடு. க்ரௌடு தான் என்னது கலெக்டிவ் நவுனு, ஓகேவா? இது வெர்பு என்னது? எது வேர்பு? லீவ்ஸ். லீவ்ஸ் தான் என்னது? வேர்ப், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே உள்ளது பாரு. த கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கோயிங் ஆன் அ ட்ரிப்பு. இதில் எது கலெக்டிவ் நவுனு? கிளாஸ். கிளாஸ் தான் என்னது கலெக்டிவ் நவுன்னு. எது வேர்பு? இஸ். இஸ் தான் என்னது வேர்ப், ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சிருவோம்ல எது வேர்பு எது கலெக்டிவ் நவுன்னு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர்.